அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க இன்றைக்கு நமது சிந்தனைக்கு எடுத்து கொண்டிருக்கின்ற அருட்பெரும் அகவல் வரிகள் இருநூற்றி எழுபத்தி மூணு மற்றும் இருநூற்றி எழுபத்தி நாலு இதற்கான இந்த வரிகள் இதுதான் கதிர் நலம் என் இரு கண்களில் கொடுத்தே அதிசயம் இயற்றெனும் அருட்பெரும் ஜோதி இது கதிர் நலம் என் இரு கண்களில் கொடுத்தே என்ற ஒரு நீண்ட வாக்கியம் அடுத்தது அதிசயம் இயற்றனும் அருட்பெரும் ஜோதி என்ற ஒரு வாசகம் இதில் நேற்றைக்கு பார்த்ததில் கற்பகம் என் உளம் கைதனில் கொடுத்தே அற்புதம் இயற்றெனும் அருட்பெறும் ஜோதி இருந்தது இன்று கதிர்நலம் நலம் கண்களில் கொடுத்தே அதிசயம் இயற்றெனும் அருட்பெறும் ஜோதி என்றிருக்கிறது கற்பகம் என்பது கடவுளே நமக்கு கற்பகமாக நமக்கு உள்ளே இருக்கிறார் அந்த கற்பகம் இன்னொன்று சுத்த சன்மார்க்கம் வேறு கடவுள் வேறு அல்ல என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ளும் இப்பொழுது கதிர் நலம் கதிர் என்பது சுடர் இந்த சுடரின் மூலமாக பெறக்கூடிய நலம் இதில் என்ன சுடர் சுத்த சன்மார்க்க சுடர் இதுதான் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் எல்லா இடத்திலும் சுடராக மிளிர்ந்து கொண்டிருக்கிறார் அந்த வகையில் கதிர் நலம் நம்முடைய கண்களில் என் இரு கண்களில் கொடுத்தே இந்த கண்களில் ஒளி ஒளி இல்லாவிட்டால் நாம் எதனையும் பார்க்க முடியாது அப்போ இந்த கண்களுக்கு ஒளியாக இருப்பதே இறைவன் தான் இந்த கண்களுக்கு ஒளியாக இருப்பது நட்சத்திரம் சந்திரன் சூரியன் எல்லாமாக தான் நமக்கு அந்த முச்சுடர்களும் நமக்கு இந்த ஒளியாக நம்முடைய கண்களிலே இருக்கிறது அதைத்தான் கதிர் நலம் என் இரு கண்களில் கொடுத்தே நம்முடைய இரண்டு கண்கள் இருக்கிறது இந்த இரண்டு கண்கள் நாம் எதிரிலே இருக்கிற ஒரு பொருளை பார்த்து முழுமையாக உணர்ந்து கொள்வதற்கு நமக்கு இந்திரிய அறிவு கரண அறிவு ஜீவ அறிவு ஆன்ம அறிவு இந்த நாளும் தேவைப்படுகிறது இந்த நாலு சுடரும் நாளும் நாலு சுடர் சுடர் என்றாலே அறிவு வெளிச்சம் என்று பொருள் அப்போ இந்த அறிவு மூலமாகத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்திரியங்கள் மூலமாக தொட்டு உணர்ந்து பேசி பார்த்து உணர்ந்து நுகர்ந்து பார்த்து உணர்ந்து கேட்டு உணர்ந்து பார்ப்பதெல்லாம் இந்திரி அறிவு அடுத்தது கரண அறிவு மனம் புத்தி சித்தம் அகங்காரம் சிந்தித்து கற்பனை செய்து இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் என்று முடிவு செய்து கொள்வதுதான் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இது சந்திரனுக்கு நேர் நேர்மறையானது நேரானது சந்திரனுக்கு என்ன ஒளி வெளிச்சம் இருக்கிறதோ அந்த ஒளி வெளிச்சம் அந்த சுடர் தான் நம்முடைய மனத்திற்கு இருக்கிறது கண்களுக்கு நட்சத்திரத்தினுடைய வெளிச்சம் எது இருக்கிறதோ அது இருக்கிறது அதே போன்று நம்முடைய உயிருக்கு ஜீவ அறிவு அது சூரியனுடைய வெளிச்சத்தை போன்றது நம்முடைய ஆன்ம அறிவு இருக்கிறதே அது ஆகாயத்தில் இருக்கிற அக்னியினுடைய அறிவுக்கு அக்னியினுடைய அந்த வெளிச்சத்திற்கு சொந்தமானது இப்படி கண்களில் இந்திரிய அறிவாக இருந்தாலும் கண்களுக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்கிறது அது என்ன என்றால் இந்த கதிர் நலம் இது எல்லாம் இந்த நாளும் சேர்ந்து நம்முடைய கண்மணியிலே இருக்கிறது அதுதான் நாம் எல்லாவற்றையும் கூர்ந்து நோக்குவதற்கு நமக்கு பயன்படுகிறது அதனால்தான் கதிர் நலம் என் இரு கண்களில் கொடுத்தே அதிசயம் இயற்றெனும் அருட்பெரும் ஜோதி அப்படி நான்கும் வெறும் நட்சத்திரத்தினுடைய அந்த ஒளி வெளிச்சம் மட்டும் நம்முடைய கண்களில் இருந்தால் அது சாதாரண ஒரு இந்திரியனுடைய அறிவாக இருக்கும் ஆனால் இந்த கண்களுக்கு பிறரை ஊடுருவக்கூடிய சக்தி இருக்கிறது பிறரை மாற்றக்கூடிய சக்தி இந்த பார்வைக்கு இருக்கிறது இப்படி பார்த்து நயன தீட்சை என்று சொல்கிறார்களே அப்படி நம்முடைய பார்வையின் மூலமாகவே ஒருவரை ஒருவருக்கு தீட்சை அளிக்க முடியும் ஒருவரை மாற்ற முடியும் ஒருவருடைய சிந்தனையையே மாற்ற முடியும் அப்படிப்பட்ட கண்களுடைய பார்வை தீட்சண்யமாக இருக்க வேண்டுமானால் இதிலே நட்சத்திரம் சந்திரன் சூரியன் அக்னி இந்த நான்கின் ஒருங்கிணைந்த தன்மை இந்த கண்களுக்கு எப்பொழுது வருகிறதோ அப்பொழுது இந்த கண்களால் அதிசயத்தை நிகழ்த்த முடியும் இல்லை என்றால் இந்த நாளிலே வெறும் நட்சத்திர வெளிச்சத்தை மாத்திரம் வைத்து கொண்டிருந்தால் இது சாதாரண கண்களாக இருக்கும் அல்லது சாதாரண கண்களாக இருக்கும் ஞானக் கண்ணாக இருக்காது அந்த ஞானக்கண் போன்ற அந்த தெளிவு எப்பொழுது வருமென்றால் கதிர் நலம் என் இரு கண்களில் கொடுத்தே என்று சொல்லுகின்ற மாதிரி நமக்கு அந்த கண்களில் கொடுக்கப்பட வேண்டும் அதற்காகத்தான் சுத்த சன்மார்க்கத்தின் மூலமாக நம்முடைய செயல்பாடுகளை வகுத்து கொண்டால் இந்த கதிர் நலம் நமக்கு கிடைக்கும் இந்த ஒளியினுடைய அந்த வீச்சு நமக்கு கிடைக்கும் நான்கின் வீச்சும் நான்கின் ஒளிச்சுடரும் நம்முடைய கண்களுக்கு கிடைக்கும் அப்படி இருந்தால் அதிசயத்தை நம்மாலும் செய்ய முடியும் என்று அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் அப்படி என்ன அதிசயம் நிகழ்ந்தது என்றால் வள்ளல் பெருமான் ஒரு இடத்தில் ஒரு பெரு வெளியாக இருக்க வேண்டும் அந்த இடத்திலே பந்தல் போட்டு அதை மூடிவிடக்கூடாது வெளியிலே தான் இறைவன் இருக்கிறான் வெளி என்பது ஸ்பேஸ் அந்த ஸ்பேஸ் விண்வெளி என்று சொல்கிறோமே அப்படிப்பட்ட நடுவில் ஞான சபையை கட்டி சுற்றி எல்லாம் காலியாக விட்டு அங்கே பார்த்தால் வானம் தெரிய வேண்டும் அது மறைப்பாக இருக்கக்கூடாது வெயிலாக இருந்தாலும் மழையாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் மறைப்பு இல்லாமல் ஞான சபையை சுற்றி ஒரு காலி இடமாக வைத்து அங்கே இருந்து நமக்கும் வானத்திற்குமான ஒரு தொடர்பு நமக்கும் சூரியனுக்குமான ஒரு தொடர்பு நமக்கும் சந்திரனுக்குமான ஒரு தொடர்பு நமக்கும் நட்சத்திரத்திற்குமான தொடர்பு இந்த நட்சத்திரம் சந்திரன் சூரியன் இந்த ஒளி எல்லாம் நாம் உயிர் வாழ்வதற்கு பயன்பட்டு கொண்டிருக்கிறது அந்த வகையிலே பார்த்தால் இந்த பெருவெளி காலியாக இருக்க வேண்டும் எதை போட்டும் மூடிவிடக்கூடாது மழைக்காக ஒதுங்க வேண்டும் வெயிலுக்காக ஒதுங்க வேண்டும் என்று அதை மூடிவிடக்கூடாது அங்கே இருந்து வெட்ட திட்ட வெளியிலே இருந்துதான் ஜோதியை பார்க்க வேண்டும் வெளியிலே தான் ஜோதி இருக்கிறது என்ற உண்மையை வள்ளல் பெருமான் தெரிவிக்கிறார் அப்படிப்பட்ட நிலையிலே ஒரு இடத்தை வள்ளல் பெருமான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சுற்றி பார்க்கிறார் அப்பொழுது பார்த்த இடம்தான் பார்வதிபுரம் என்ற இடம் அதிலே வடலூருக்கு வடதிசையிலே இருக்கின்ற அந்த இடத்திலே இப்பொழுது ஞானசபை தர்மசாலையெல்லாம் இருக்கிறதே அந்த இடம் அந்த இடத்தை பார்க்கும் பொழுது வள்ளலாருக்கு இந்த இடம் ஞானசபை கட்டுவதற்கு மிக சரியாக இருக்கும் இதுதான் பெருவெளியாக இருக்கிறது அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அண்டத்திலே அந்த அண்டத்திலே இப்படிப்பட்ட பெருவெளியிலே தான் இருக்கிறார் அண்டத்திலே அக்னி இந்த ஜோதியாக இருக்கிறது இந்த அண்ட வெளி போன்று இந்த இடத்திலே நாம் பார்வதிபுரத்திலே இதை அமைக்க வேண்டும் என்று நினைக்கிறார் நினைத்த மாத்திரத்தில் அந்த ஊர் மக்கள் எல்லாம் வள்ளல் பெருமானாரை சுற்றி சூழ்ந்து இருக்கிறார்கள் வள்ளல் பெருமான் அவர்களையெல்லாம் ஒரு பார்வை பார்க்கிறார் வள்ளல் பெருமான் பார்வை அவர்களுக்குள் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கி விடுகிறது வள்ளல் பெருமானாருக்கு மட்டும்தான் வள்ளலார் என்ற பெயர் பொருந்தும் அருளை கொடுக்க வந்தவர் அருளை கொடுத்து கொண்டே இருப்பவர் எனவேதான் அப்படிப்பட்ட அருளாளர் அப்படிப்பட்ட வள்ளலார் மக்களை தன் கதிர்நலம் கதிர் நலம் கண்களில் கொடுத்தார் கொடுத்தார் அல்லவா அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அந்த கதிர் நலத்தை பெற்றுக்கொண்ட கண்களால் பார்வதிபுரம் மக்களை பார்த்த மாத்திரத்தில் ஒவ்வொருவரும் வள்ளலாராகவே போனார்கள் இதுதான் அன்றைக்கு நடந்த அதிசயம் இன்றைக்கு வள்ளல் பெருமானாரை போற்றி புகழுவது போன்றே வடலூரிலே பார்வதிபுரத்து மக்கள் என்பது காணி நிலத்தை அங்கே இருக்கின்றைக்கு பெருவெளியாக இருக்கிறதே அந்த பெருவெளி நிலத்தை அந்த மக்கள்தான் கொடுத்தார்கள் அந்த மக்கள் வள்ளலாருக்கே வள்ளலாக இருந்து கொடுத்தது இனாமாக கொடுத்தது தானமாக கொடுத்தது அதை ஆ பாலகிருஷ்ண பிள்ளை அவர்கள் ஒவ்வொருவருடைய பெயரையும் போட்டு தன்னுடைய புத்தகத்திலே எழுதியிருப்பார்கள் அப்படி பார்வதி புறத்து மக்களை வள்ளலாராக வள்ளலாகவே மாற்றிய பெருமை வள்ளல் பெருமானாருடைய பார்வைக்கு உண்டு அப்படிப்பட்ட பார்வை வள்ளல் பெருமானாருக்கு இருப்பது போன்றே நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது இருக்க வேண்டும் இதுவரை இல்லை என்றாலும் அப்படி இருப்பதற்கான வாய்ப்பை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் அதற்கான வாய்ப்பு என்ன என்றால் சுத்த சன்மார்க்கத்தை அடிபிரழாமல் பாதுகாப்பது அடிபிரழாமல் நாம் அதை கடைபிடிப்பது சுத்த சன்மார்க்கம் இதுதான் என்று வள்ளல் பெருமான் சொன்னால் அதற்கு அப்பிலே கிடையாது யார் எதை சொன்னாலும் வள்ளல் பெருமான் சொல்லியதை மாத்திரம் நாம் புரிந்து உணர்ந்து செயல்பட்டோமையானால் நம்முடைய கண் நம்முடைய இரு கண்களிலும் இந்த கதிர் நலம் பரவும் அப்படி கதிர் நலம் பரவினால் பல்வேறு அதிசயங்களை நம்மாலும் இயற்ற முடியும் என்ற நம்பிக்கையை தருவதுதான் இந்த அருட்பாவினுடைய நோக்கம் வள்ளல் பெருமான் அதற்காகத்தான் இந்த அதிசயங்கள் அற்புதங்களை எல்லாம் நிகழ்த்தி காட்டினார் இது கடவுளால் கொடுக்கப்பட்டது இது தன்னுடைய சுய விளம்பரத்திற்காகவோ அல்லது சுய முன்னேற்றத்திற்காகவோ இந்த கதிர் நலத்தையும் அல்லது அந்த கற்பகத்தையும் நாம் பயன்படுத்த கூடாது என்ற உறுதி வள்ளல் பெருமானாருக்கு இருந்தது அப்படிப்பட்ட உறுதி நம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் இப்படி கதிர் நலம் என் இரு கண்களில் கொடுத்தே அதிசயம் இயற்றனும் அருட்பெரும் ஜோதி என்று நாம் நம்மாலும் செயல்படுத்த முடியும் அப்படிப்பட்ட பார்வைதான் கருணை பார்வை அப்படிப்பட்ட பார்வைதான் அருள் பார்வை இந்த கருணை பார்வை அருள் பார்வை இருந்தால் இதுதான் நம்முடைய கண்களிலே கதிர் நலம் இருக்கிறது என்று பொருள் இந்த ஒளி சுடர் ஒளி சுடரினுடைய பயன் இருக்கிறது என்று பொருள் ஒளிச்சுடரினுடைய பயன் இருக்கிறது என்றால் நாம் பார்த்தால் நாம் என்ன நினைக்கிறோமோ அது செயல்படுத்தப்பட வேண்டும் அப்படி இருந்தால் கதிர் நலம் நம்முடைய கண்களிலே இருக்கிறது அதிசயம் நிகழ்கிறது என்று பொருள் அதற்கு மாறாக இருந்தால் அப்படி இல்லை என்று பொருள் இதுவரை இருக்கிறதோ இல்லையோ நாம் சுத்த சன்மார்க்கத்தினுடைய நிகழ்வுகளை சுத்த சன்மார்க்கத்தினுடைய கொள்கைகளை ஒரு சிறு தும் குறைவுபடாமல் கடந்த காலங்கள் எப்படி இருந்தாலும் இன்றைக்கு வள்ளல் பெருமான் வருவிக்க உற்று இருநூறாவது ஆண்டு நடந்து கொண்டிருக்கிறது வள்ளல் பெருமான் வருவிக்க உற்ற இருநூறாவது ஆண்டிலாவது வள்ளல் பெருமான் சொன்ன கொள்கைகளை முழுக்க முழுக்க அப்படியே அச்சுப்பிரளாமல் கடைபிடிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துவதுதான் இந்த அகவல் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்